திடீரென சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதால் 300க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளார்கள். அமெரிக்கா நாடான மொரோக்கோவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்திற்கு 300க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளார்கள். ஏராளமானவர்கள் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளார்கள். நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினாருக்கு பிரதமர் மோடி இரங்கலையும் தெரிவித்துள்ளார். மொரோக்கோவின் முக்கிய நகரமான மரகேஷியிலிருந்து தென்மேற்கே 71 கிலோமீட்டர் தொலைவில் 18.5 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்கா புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சில வினாடிகள் மட்டுமே நீடித்த இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6.8 பதிவாகியுள்ளது. இதனால் பதற்றமடைந்த மக்கள் நள்ளிரவில் வீட்டை விட்டு வெளியேறி பொது இடங்களில் தஞ்சமடைந்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் சில கட்டிடங்கள் இடிந்து சேதமடைந்துள்ளது. மொரோக்கோவில் உள்ள பழைய மதீனா பகுதியும் சேதமடைந்துள்ளது. இந்த இடர்பாடுகளில் சிக்கி குறைந்தது 296 பேர் பலியாகியிருக்கலாம் என முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு முன்னர் வடகிழக்கு மொரோக்கோவின் ஹோஷிமாவில் 2004 ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சுமார் 628 பேர் உயிரிழந்துள்ளார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.